உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. நேற்று மாலைக்கு பின் லேசாக குறைந்த மழை மீண்டும் இன்று அதிகாலையில் இருந்து தீவிரம் எடுத்துள்ளது. ஒரு பக்கம் அரபிக்கடல், இன்னொரு பக்கம் வங்கக்கடல் என்று இரண்டு பக்கமும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி கொண்டு இருப்பதால் தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருகிறது. அரபிக்கடலில் ஏற்கனவே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மேற்கு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்னொரு பக்கம் வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். இதனால் தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் இருந்து ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று மாலை விட்ட மழை இரவு நேரங்களில் மீண்டும் தொடங்கியது. அதிகாலையில் இருந்து பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்து வருகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், தர்மபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் நேற்று இரவிலிருந்து அதிகாலை வரை விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. அதேபோல டெல்டா மாவட்டங்களில் அதிகாலையில் இருந்து கனமழை கொட்டி தீர்க்கிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அதிகாலையில் தொடங்கிய மழை தீவிரம் எடுத்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக பல மாவட்டங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. டெல்டாவில் பல்வேறு ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள் மழையின் காரணமாக நிரம்பி வழிகின்றன. சென்னை, கடலூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நெல்லை, வேலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர் ஆகிய 16 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில மணி நேரத்திற்கு இங்கு மிக கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வரும் நிலையில் தற்பொழுது மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று வங்கக்கடலில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் கடல் லேசாக கொந்தளிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. இதுபோல் மேலும் பல வானிலை தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.